அதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மகேஷ் சார். திமுகவின் துணை பொதுச் செயலாளராக இருந்த பிபி துரைசாமி அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி எல் முருகன், பாஜக தலைவர் எல் முருகனை சந்திச்சு பேசினாரு. அதற்கு பிறகு திமுக அவர் மீது நடவடிக்கை எடுத்தது. திரு எல் முருகனை சந்தித்து இளகணேசன் அவருடைய முன்னிலையில வந்து பாஜகவில் இணைந்து விட்டார். திமுகவில் சாதி இருக்கிறது, சாதிக்கு ஒரு நீதி திமுகவில் இருப்பதா சொல்றாரு. திமுக வந்து தான் கொண்ட பாதையிலிருந்து பிறந்து விட்டது அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. திமுகவில் சாதி இருக்குன்னு பேசுறத எப்படி பாக்குறீங்க சார்? அரசியல்ல சாதி இருக்குதுங்க. கருணாநிதி வந்து மிகப்பெரிய ஒரு காரியம் செய்தாருன்னா அருந்ததிய மக்களுக்கு வந்து 3% உள்ஒதுக்கீடு கொடுத்ததுதான். அது அன்னைக்கு யார் யாரெல்லாம் எதிர்த்தாங்கிறது உங்களுக்கு அதை யோசிச்சு பார்த்தா தெரியும். ஆக பல எதிர்ப்புகளையும் மீறி அருந்ததியர் மக்களுக்கு வந்து 3% உள்ஒதுக்கீடு அவர் கொடுத்தாருன்னா அந்த அட்டவணைப்பிரிவு மக்கள்ல அருந்ததியர்கள் போதுமான இடத்த பெறலங்கிறக்கூடிய சமூக நீதி பார்வையில அது கொடுத்தார் கருணாநிதி. இந்த பார்வை அண்ணாதுறை கிடையாதுங்க, அண்ணாவுக்கு கிடையாதுங்க. அண்ணா சமூக நீதியை சூறையாடினவருங்க. இதைத்தான் நான் தியாகராஜன், ஆர் எஸ் பாரதி இவங்கள்ட்ட எல்லாம் வந்து எப்பா விவாதத்துக்கு தயாரா, கருணாநிதி சமூக நீதியை நிலைநாட்டினவர், அண்ணா சமூக நீதியை சூறையாடினவர். நீங்க சும்மா அண்ணா அண்ணா கலைஞர்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அது கம்பாரிசன் தப்பு. அண்ணா வந்து சமூக நீதியை சூறையாடினவர். ஆதாரத்தோட நான் உங்களை வின் பண்ணி காட்டுறேன்னு நான் பலமுறை பதிவு பண்ணியிருக்கிறேன். அதே வேளையில கருணாநிதி வந்து எதிர்ப்புகளை மீறி அருந்ததியர்களுக்கு 3% கொடுத்ததுன்னா அது மிகப்பெரிய சமூக நீதி புரட்சின்னு தான். அப்படின்னா கலைஞர் கருணாநிதி செய்த நன்றியை அதற்கு துரோகம் செய்து விட்டார் பிபி துரைசாமின்னு சொல்ல முடியுமா? கலைஞருடைய நன்றியை மறந்துட்டாரு பிபி துரைசாமின்னு சொல்ல முடியுமா? நீங்க அந்த அளவுக்கு போகண்டா மாதேஷ். கருணாநிதிக்கு அப்ரோச் வேற, ஸ்டாலினுக்கு அப்ரோச் வேற. ஸ்டாலினுக்கு அப்ரோச்ல என்ன துரைசாமி உணர்ந்திருப்பாருன்னா ஸ்டாலினுக்கு ஒரு எதிர்காலம் வந்தாலும் நமக்கு அதுல எதிர்காலம் வரவிட மாட்டாரு. ஸ்டாலின் வந்து நம்மளை என்டர்டெயின் பண்ண மாட்டாருங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருப்பாரு. அந்தியூர் செல்வராஜுக்கு வந்து ராஜ்யசபா கொடுக்கும்போது பெரியசாமி எதிர்பார்த்து மன்னிக்கும் துரைசாமி எதிர்பார்த்திருப்பாரு. அப்போ அந்தியூர் செல்வராஜுக்கு அது போனனால நம்ம அந்தியூர் செல்வராஜா அந்த அருந்ததி ரெப்ரஸன்டேஷன் ஆட்டு இவர் ஸ்டாலின் பண்றாருங்கிற ஒரு முடிவுக்கு துரைசாமி வராரு. இந்த சூழ்நிலையில பாஜகவின் பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் வந்து துரைசாமிக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு ஆதரவுக்கரமா வருது. பாஜக என்ன பார்ப்பாங்கன்னா மாயாவதிக்க சாமர் சமுதாயத்தை வந்து மாயாவதி பின்னாடி இருந்தாங்கன்னா பாசி சமூக எசிகளை அவங்க மோடி அமித்ஷாவும் துல்லியமா பார்த்து அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே மாதிரி இங்க வந்து பரையர் சமூகத்துக்கு வந்து திருமாவளவன் வந்து ஒரு உருவமா இருக்கிறாரு, தேவேந்திரன் சமூகத்துக்கு வந்து கிருஷ்ணசாமி ஒரு உருவமா இருக்கிறாரு, வாக்கு நிர்மிச்சிருக்கிறாரு, எம்எல்ஏ இருக்காரு, அவர் எம்பி ஆயிருக்கிறாரு. அருந்ததியர்களுக்கு அப்படி லீடர் இல்லாத பட்சத்துல அருந்ததிகள் வந்து தனித்தன்மையோட வந்துட்டாங்க, அருந்ததிகளை வந்து எப்படி ஓட்டு போடுறதுங்கிறத புரிஞ்சுட்டாங்க. அப்ப அவேர்னஸ் உள்ள அருந்ததிகளை நம்ம ஆர்கனைஸ் பண்ணா அது நமக்கு கொங்கு மண்டலத்துல 2024 லாபம் கிடைக்கும்னு தகுதியான முருகனை வந்து தலைவரா போட்டிருக்காங்க. மீண்டும் வந்து துரைசாமியும் உள்ள எடுத்து அருந்ததியர்களுக்கு மேலும் அவங்க முக்கியத்துவம் கொடுத்து அரசியல் பண்றதுக்குள்ள இதை பாக்குறாங்க. இதுதான் பாஜகவோட அரசியல். பொன் ராதாகிருஷ்ணன் மந்திரியா இருந்தாரு, தமிழிசை கவர்னரா போறாங்க, சிவன் வந்து ISRO சேர்மன் போஸ்ட் கொடுத்தாங்க, சோனியா காந்தி பீரியட்ல வந்து முத்தநாயகத்துக்கு வந்து ISRO சேர்மன் காங்கிரஸ்ல கொடுக்காம கஸ்தூரங்கன் கொடுத்தாங்க. ஆனா மோடி வந்து ஒரு பிற்படுத்தப்பட்டவரான இவரு ஒரு அரசு துறை பகுதி தான், திறமையானவர் தான் கொடுக்கப்பட்டிருக்குதுனாலும் கூட அதுல மாறுபட்ட கருத்து இல்ல. அவங்க ஒரு லெவல்ல வந்து யாரு வந்து ஹவுஸ்ஃபுல் ஆகாம இருக்கிறாங்க, யாருக்கிட்ட போனா நமக்கு ஓட்டு வரும், ஏற்கனவே ஹவுஸ்ஃபுல் ஆகி இருக்கவங்கள்ட்ட ஓட்டு போனா நமக்கு ஓட்டு வராது. அதே மாதிரி அட்டவணை பிரிவினரை போடணும்னு முடிவெடுக்கும் போது அட்டவணை பிரிவரில் ஃப்ரீயா இருக்கக்கூடிய அருந்ததிய சமூகத்துக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. மேலும் அருந்ததியர்களை கன்சாலிடேட் பண்ணதுக்கு விபி துரைசாமியை பாஜக கையில எடுத்திருக்குது. ஸ்டாலினுக்கு விபி துரைசாமிக்கு உள்ள உறவு என்னன்னா ஸ்டாலினுக்கு எதிர்காலம் வந்தாலும் விபி துரைசாமிக்கு அதுல எதிர்காலம் இருக்காதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு, அதனால அவர் வெளியேறியிருந்தார். சார், கலைஞருக்கு ஒரு துரோகம் பண்ணல அந்த வார்த்தை எல்லாம் வேண்டாம், ஸ்டாலின் வேற கலைஞர் வேறன்னு நீங்க பிரிச்சு சொல்றீங்க. ஆனா திரு ஸ்டாலின் விஷயத்துல அவர் வந்து இன்னும் கொஞ்சம் பொறுமை காட்டிருக்கலாம், அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்கலாம். அதற்குள்ளே முருகனை போய் பார்த்தது, ஒரு கட்சியில இருந்துகிட்டு முருகனை போய் பார்த்தது சரின்னு சொல்றீங்களா? இன்னைக்கு திமுக ஒரு பெரிய கட்சி, அந்த கட்சியில இருந்து எல் முருகனை போய் பார்த்தது சரின்றீங்களா? இல்ல, ஸ்டாலினுக்கு ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனும் கருணாநிதிக்கு ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனும் வெவ்வேற. கருணாநிதி வந்து அந்த முடிவு எடுக்கும்போது நம்ம முடிவு எடுத்தா போதும், அதுவரை எல்லாத்தையுமே தட்டி கொடுத்து நமக்கு சாதகமான வேலைகளை வாங்கிக்கிட்டே இருப்போங்கிற மாதிரி ஒரு தன்மை கொண்ட ஒரு கருணாநிதி. அப்போ கருணாநிதி கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்கும். ஸ்டாலினை பொறுத்தவரை அவருக்கு பிடிச்சா என்டர்டெயின் பண்ணுவாரு, பிடிக்கலன்னா முகத்தை திருப்பி விடுவாரு. இதுதான் ஸ்டாலினுக்கு கேரக்டர் ரிடியூசிங் கிரைசின்னு திமுக காரங்க சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது வந்து
இவர் கொர்சாமி போகும்போது ஸ்டாலின் வந்து சரியா ரிசீவ் பண்ணலன்னு சொன்னாலே அவருக்கு புரிஞ்சு போகும், நமக்கு வந்து இவர்கிட்ட வந்து அரசியல்ல இவரே வெற்றி பெற்றாலும் நமக்கு வாய்ப்பு இல்லைங்கிறத புரிஞ்சு போகும். பட் கருணாநிதி அப்படி இல்லை, வாய்ப்பு கொடுக்கறத நாளைக்கு கொடுத்துக்கலாம், இன்னைக்கு வந்து அவரை தட்டி கொடுத்து இந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக அவரை பேச வச்சு இந்த சமுதாயத்தை ஆளுங்கட்சிக்கு எதிராக திருப்ப வச்சு ஏதாவது அரசியல் பண்ணுவோங்கிற மாதிரி கருணாநிதியோட பாணி வேறையா இருக்கும், ஸ்டாலின் பாணி வேறையா இருக்கும். ஸ்டாலினை பொறுத்தவரை நமக்கு எதிர்காலம் இல்லைன்னு துரசாமி புரிஞ்சுக்கிட்டாரு, அதனால அவர் பிஜேபிக்கு வந்திருக்கிறார். பிஜேபியும் பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் அந்த அணுகுமுறையில கிருஷ்ணசாமியோ திருமாவளவனோ இல்லாத ஒரு அட்டவணை பிரி சமூகமான அருந்தீர சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சார் அதிமுகவுல கூட ரொம்ப சீக்கிரம் ஒருத்தர் வந்து ஒரு ஒரு உயர்ந்த பதவிக்கு வந்துட முடியும், ஆனா திமுகவுல அப்படி வர முடியாது. உழைக்கிறவங்க கடைசி வரைக்கும் உழைச்சிட்டேதான் இருக்கணும், அந்த கட்சியில ஒரு பதவி சுகத்தை கூட பெரிய அளவுக்கு சீக்கிரம் அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. திரு வி பி துரைசாமி கட்சியில பதவி சுகங்களை அனுபவித்திருக்கிறாரா அல்லது அவருக்கான உரிய மரியாதை அந்த இடத்துல கொடுக்கலன்னு இன்னைக்கு சொல்றாரு இல்ல, ஆனா அவருக்கான உரிய எல்லா தகுதியும் அந்த இடமும் கொடுத்திருந்ததாக தான் பலர் சொல்றாங்களே, நீங்க எப்படி பாக்குறீங்க? யூகிக்க தான் முடியும், என்ன நடந்துன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு ஒரு வேலை தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு என்ன நடந்துன்னு தெரியாது. நான் என்ன யூகிக்கிறோம்னா ஸ்டாலின் ஒருத்தரை பிடிக்கலன்னா பிடிக்கலங்கிறத அவர் முகத்து நிறைய காட்டிடுவாரு, அப்போ சம்பந்தப்பட்டவரும் இனிமேல் வந்து ஸ்டாலினுக்கு நம்மளை பிடிக்கல இனிமே இவர்கிட்ட நமக்கு எதிர்காலங்கிற ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. அதுதான் நடந்திருக்கும்னு நான் அந்த அவருடைய குணாதிசயத்தின் அடிப்படையில் அது நடந்திருக்கும்னு நான் யூகிக்கிறேன். சார் எல் முருகன் ஏதேனும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வகுத்திருக்காருன்னு நினைக்கிறீங்களா சார்? அதாவது தன் சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் ஒவ்வொருத்தரையா தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பித்து விட்டார் எல் முருகன் அப்படின்னு எல்லாம் ஒரு சிலர் சொல்றாங்களே, பாஜக சும்மா தோரணை வரிகள் எழுதுறாங்க, உங்களுக்கு அப்படி ஏதாவது தெரியுதா? இல்ல இல்ல, எல் முருகன் வந்து நல்லாவே தெரியும், எஸ்சிஎஸ்டி ஆக்டுக்கு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணி கொடுத்தது மோடி. மோடிக்கு பெருந்தன்மை என்னன்னா நான் உங்களுக்கு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணி கொடுத்தேன்னு ஒரு இடத்துல கூட அவர் ஓட்டு கேட்கல. திருமாவளவனுக்கு நான் சுட்டி காட்டுறேன், அந்த மக்களுக்கு அரசியல் சட்ட திருத்தத்தை பண்ணி கொடுத்தவர் மோடி, ஆனா எந்த இடத்திலும் கூட நான் உங்களுக்கு இதை பண்ணி தந்திருக்கேன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கல. பட் இங்க தமிழ்நாட்டோட அரசியல் சூழ்நிலையில அருந்தீர சமூகத்தை சேர்ந்த இவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காப்புல. காரணம் என்னன்னா ஜெயலலிதா அரசியல் இருக்கும்போது வந்து பிராமண சமுதாயம் ஜெயலலிதா பின்னாடி நின்னாங்க, அடுத்தால இப்ப கமலஹாசன் வந்த பிறகு கூட கமலஹாசன் 12% தென்ஜெண்டையில் எடுத்திருக்கிறாரு, 10%க்கு மேல ஸ்ரீபெரும்புதல் எடுத்திருக்கிறாப்ல. அப்போ கமலஹாசனுக்கு அந்த குறிப்பிட்ட சமூகம் வந்து வாக்குகள் போகும்போது நம்ம கிட்ட வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க, இல கணேசன், ஹெச் ராஜா, எஸ் வி சேகர் நிறைய பேர் இருந்துட்டு இருக்கிறாங்க. பட் பிரின்சிபல் போஸ்ட் அவங்களுக்கு கொடுக்கறதால நமக்கு ஒன்றும் லாபம் இல்லை, நம்ம ஒரு பிரசிடென்ட் கொடுக்கறதோட லீடரா ஜெயலலிதா நிற்கும் போது லீடரா கமலஹாசன் நிற்கும் போது அந்த சமூக ஓட்டு ஜெயலலிதா பின்னாடி நின்று அதுக்கு பிறகு கமலஹாசனுக்கு போட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அதுல நமக்கு லாபம் இல்லைன்னு எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்த்து பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ ரொம்ப நுணுக்கமா பார்த்து இந்தியாவிலே யாரும் செய்யாத அளவுக்கு மோடி அமித்ஷாவும் செய்துட்டு இருக்காங்க. அதை நான் தொடர்ந்து பாராட்டிட்டு தான் இருக்கிறேன், எந்த சமுதாயத்துக்கும் எனக்கு எதிரோ ஆதரவோ இல்லை. அவங்க என்ன செய்யறாங்க, சயின்டிபிக்கா என்ன பண்றாங்கிறது தான் சொல்றேன். யாதவர்கள்லாம் அகிலேஷ் யாதவ் கூட இருக்கும்போது நான் யாதவ் கம்யூனிட்டியான கோரி, குர்மி, லோத்து, குஜார் இவங்களெல்லாம் அவங்க ஆர்கனைஸ் பண்ணி 4வது இடத்துல இருந்த பிஜேபியை முதல் இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த அளவுல பேசிக் வாக்கு வங்கி வந்து 2-3% ஓட்டுங்கிறனால அந்த பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ பிஜேபியால முழுமையா வந்து செயல்படுத்தி ஏறி போக முடியல. என்றாலும் அந்த அடிப்படையில எந்த அளவுக்கு தங்களுக்கு லாபம் கிடைக்கும், ஒரு 8 மந்திரி உள்ள ஒரு ஜாதியை சேர்ந்தவரை தலைவரா போடுறதுல பிஜேபிக்கு லாபம் கிடைக்காதுங்கிறது மோடி அமித்ஷாவோட கணக்கு. அதே மாதிரி முதலமைச்சரும் 6 மந்திரி உள்ள ஜாதியை சேர்ந்தவரை வந்து தலைவரா போடல, லாபம் இல்லைங்கிறது மோடி அமித்ஷா கணக்கு. இப்ப வானதி சீனிவாசன் போட்டவங்களாம் ரொம்ப திறமையான தலைவர்கள், பட் அவங்களுக்கு வந்து 6 வெள்ளாள குன்றர்கள் வந்து முதலமைச்சராட்டும் முக்கிய அமைச்சராக இருக்கும் போது வந்து நமக்கு என்ன லாபம் கிடைச்சிட போகுதுனாலதான் அருந்ததியர் வந்து வேக்கண்டா இருக்கும் போது அருந்ததியரை நம்ம பிடிச்சோம்னா அங்க ஜாதி கட்சி தலைவர்களும் இல்லை, இந்த ஓட்டு நம்ம கிட்ட வரும், மொழிவழி சிறுபான்மையர் என்பது கூடுதல் பலம். அந்த அடிப்படையில் அவங்க அருந்ததியர்களை வந்து தங்களுக்கு ஆதரவா திரட்ட பாக்குறாங்க. இது ரொம்ப விஞ்ஞானபூர்வமா மோடி அமித்ஷாவும் செய்யறது. இங்க வந்து கண்ணை மூடிட்டு பெரியாரு திராவிடன் சொல்லவங்க எல்லாம் இதை புரிஞ்சிட மாட்டாங்க. அது புரியணும்னா அவங்க மோடி அமித்ஷா ஹரியானாவில் எப்படி ஜெயித்தாங்க, மகாராஷ்டிராவில் எப்படி ஜெயித்தாங்க, அசாமில் எப்படி ஜெயித்தாங்க, ஜார்க்கண்ட்ல எப்படி ஜெயித்தாங்கலாம் அவங்க பாடம் படிச்சு அதை கண்டுபிடிச்சாதான் அவங்களுக்கு புரியும். அவங்க வந்து தெளிவா இந்திய அரசியல்ல வந்து பிரதிநிதித்துவம் இல்லாத ஜாதிகளை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய வேலையை மோடி அமித்ஷாவும் செய்துட்டு தான் இருக்காங்க. மோடி அமித்ஷாவும் பிரதிநிதித்துவம் இல்லாத ஜாதிகளை பிரதிநிதித்துவம் படுத்துறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இங்க இருக்கிற ராகவனோ திரு எச் ராஜாவோ இது போன்ற தலைவர்கள் எல்லாம், நாராயணன் போன்றவர்கள் எல்லாம், இலகணேசன் ஜி போன்றவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்வார்களா? ஏன்னா எல் முருகனை தலைவரா போடும் போதே நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், இவங்க எல்லாம் அரவணிச்சுட்டு போவாங்களா எல் முருகன்னு நான் கேட்டேன். இப்படி கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேல ஒரு திராவிட இயக்கத்துல பணியாற்றிட்டு வந்த வி பி துரைசாமிக்கு கீழேயோ அல்லது வி பி துரைசாமிக்கு ஒரு உயர் பதவி கொடுத்தாலோ இவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்வார்களா தமிழ்நாட்டுல?
அதாவது வந்து காது முதல்ல வந்திருக்கும் கொம்பு ரெண்டாவது தான் வந்திருக்கும் கொம்பை வச்சுதான் முட்ட முடியும் அந்த மாதிரிதான் ஹரியானாவில் யாதவ தலைவர்களை வச்சுதான் முட்டினாங்க யூபியில ரீட்டா பகுனா ஜோசி பிராமண சமூக தலைவர் அவங்க ஹெச் என் பகுனா மிகப்பெரிய நேர்மையான ஒரு தலைவருக்கு மகா அவங்கள வச்சுதான் காங்கிரஸ் பலகீனப்படுத்துனாங்க சோ நீங்க ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய பிராமண தலைவர்களை விட பகுனா மகாங்கும் போது அது கூட வெயிட்டேஜ் ஜாஸ்தி சோ நீங்க வந்து காதை வச்சு முட்ட முடியாது கொம்பை வச்சுதான் முட்ட முடியும் அப்ப மோடி அமித்ஷாவும் எது கொம்புகள்னு தேடக்கூடியவங்க தான் இந்தியா ஃபுல்லா அவங்க நீங்க அஜய் சர்மா சுக்ராமுக்க பையனை வச்சுதான் இமாச்சல் பிரதேசத்துல ஜெயித்தாங்க பிஸ்வாஸ் சர்மா அவரு தான் வந்து அசாம்ல வந்து இஸ் ஆல்சோ பிராமின் அசாம்ல வந்து சோனியாவுக்கு எதிராக போய் நார்த் ஈஸ்ட் எல்லா இடத்துலயும் பிஜேபிக்கு பெரிய அளவுல ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து வெற்றியை கொடுத்துருக்காப்புல இதுல வந்து அவர் என்ன பாக்காங்கன்னா அசாமில கோஹாயின்னு ஒரு அப்பர் காஸ்ட் ராஜ்பட் மாறிப்பட்ட காஸ்ட் சோனியாவை மீறி டாமினேட் பண்ணுது அங்க பிராமணர்கள் புறக்கணிக்கப்படுறாங்க அப்போ அந்த இடத்துல பிஸ்வாஸ் சர்மாங்கிற பிராமணர்களை என்டர்டெயின் பண்ணுவாங்க அதே மாதிரிதான் இங்க ஜெயலலிதாவுக்கு பிராமணர்கள் ஓட்டு போடும்போது மம்தாவுக்கு பிராமணர்கள் ஓட்டு போடும்போது வந்து அவங்க வந்து வெஸ்ட் பெங்கால ஹயஸ்தா யாதவை தான் அவங்க என்டர்டெயின் பண்ணுவாங்க இது அவங்களை வந்து சயின்டிபிக்கா பண்றாங்க கட்சி நலன் கறி தான் பண்றாங்க அதே டைம்ல கட்சிக்கு தியாகம் பண்ணவங்கள கைவிட்டுறதும் கிடையாது அவங்களுக்கு ஏதாவது அவங்களையும் வந்து அகாமடேட் பண்ணக்கூடிய தன்மையும் அவங்க மோடி அமித்ஷாட்ட இருக்கு சோ பிராமணர்களை முட்டுவதற்காக இந்த அருந்ததியர்கள் இந்த தலைவர்கள் எல்லாம் ஒருங்கிணைப்படுத்தி பிரதிநிதித்துவம் கொடுத்து முட்டை பாக்குறாங்க அப்படின்னு சொல்றீங்களா அப்படி இல்ல இமாச்சல பிராமணர் தானே அவங்க இவரு அஜய் சர்மாவை தானே அவங்க கொம்பா பயன்படுத்தினாங்க யூபியில ரீடா பகுனா ஜோஷி தானே கொம்பா பயன்படுத்தினாங்க அசாம்ல பிஸ்வாஸ் சர்மாவை தானே கொம்பா பயன்படுத்துறாங்க அப்போ எல் முருகன் பிபி துரைசாமி வருகை அவங்களுக்கு ஒரு பதவி அப்படி இருந்தால் நிச்சயமா ஜெயலலிதாவுக்கு பின்னாடி இருந்த பிராமணர்கள் பெரும்பகுதி ஸ்ரீபெரும்புதூர்லயும் தென்ஜலையிலையும் கமலஹாசன் பின்னாடி போகும் போகுது என்ன நடக்குங்கிறத மோடி அமித்ஷாவுக்கு துல்லியமா தெரியும் இங்க வந்து மோடி அமித்ஷாவுக்கு ஆளுநர் பேசுறவங்க எல்லாம் அவங்களை ஏமாத்த முடியாது அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் மட்டுமில்ல குஜராத் டீம் இருக்குது பல டீம் இருக்குது துல்லியமா எதுவும் தெரியும் அவங்களுக்கு சோ அவங்க வந்து எப்படி நம்ம ஒரு அரசியல கெயின் பண்ண முடியுங்கிறத பண்ணிதான் இந்தியா ஃபுல்லா கெயின் பண்ணிட்டு இருக்காங்க 20% ஓட்டுல இருந்த கட்சியை 35% ஓட்டு கொண்டு போயிருப்பாங்கன்னா சோசியல் இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருப்பாங்க பெரியார் பொறுத்தவரை அவர் உயிரிழந்திருப்பாருன்னா இதெல்லாம் பார்த்திருப்பாரு அன்னைக்கே வந்து இந்திரா காந்தி எல்லாமே பிராமணர்களை வச்சு இது பண்றாங்கிறத 1970களில் தமிழ்நாட்டுல இருந்து கடுமையா திட்டினவர் பெரியார் இப்ப வந்து இந்திரா காந்தி மாதிரி இல்லாம மோடி தனக்கு லாபம் வரக்கூடிய இடத்துல எல்லாருக்கும் வாய்ப்பை கொடுக்குறாரு பிராமணர் மட்டுமல்ல பிராமணர் அல்லாத மற்ற ஓபிசிகளுக்கும் எங்க எங்க நீங்க இவர் அசாமில வந்து ஓபிசி லீடர் தான் சீஃப் மினிஸ்டர் அங்க ஒரிசாவில நவீன் பட்நாயக் எதிராக ஓபிசி லீடர் தான் ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்ப எங்கெங்க எப்படி வாய்ப்பு உண்டோ அந்த அளவுக்கு அவங்க செய்யறாரு மோடிங்கிறத பெரியார் பதிவு பண்ணியிருக்கிறாரு பெரியார் அதை பதிவு பண்ணாத சூழ்நிலையில ஓரளவு தமிழ்நாட்டை தாண்டி மற்ற அரசியல் தெரிஞ்சதுனால நான் எனக்கு வந்து பெரியார் பாணி கிடையாது நான் பாசிட்டிவா பார்க்கக்கூடியவன் பெரியார் வந்து நெகட்டிவாட்டு பார்ப்பாரு பாசிட்டிவா அது எந்த இடத்துல எப்படி அவங்களுக்கு வசதிப்படுவோ அந்த இடத்துல பண்ணுவாங்க ஒரு இடத்துல பிராமணரை பயன்படுத்தணும்னா பிராமணரை பயன்படுத்துவாங்க ஒரு இடத்துல நான் பிராமணரை பயன்படுத்தணும்னா நான் பிராமணரை பயன்படுத்துவாங்க சயின்டிபிக்கா எது லாபம்னு சூப்பரா துல்லியமா மோடி அமித்ஷாவும் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க விபி துரைசாமிக்கு இப்ப பாஜகவுக்கு போனது அவருக்கு ஏற்றமா இருக்குமா எதிர்காலம் எப்படி இருக்கும் திமுகவுக்கு விபி துரைசாமி போனது இழப்புன்னு பாக்குறீங்களா திமுக தான் அந்தியூர் செல்வராஜ வச்சு அதை காமர்ஷியேட் பண்ணிக்கிட்டாங்களே விபி துரைசாமிக்கு வந்து இவர் முருகன் பிளஸ் விபி துரைசாமிக்கு ஒரு நல்ல பதவி கிடைச்சதுன்னா அருந்ததியர்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க மொழிவெளி சிறுபான்மையர் அவங்கிறதும் ஒரு கூடுதல் பிளஸ்ஸா இருந்து அந்த ஓட்டு வந்து மோடி பிரதமர்னா அந்த பகுதியில மோடி பின்னாடி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது மற்ற ஓட்டு நீங்க வந்து இன்னொருத்தரை நீங்க அங்க ஓட்டிங்கன்னா அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து திமுகவில் நல்லா இருப்பாங்க அதிமுகவில் நல்லா இருப்பாங்க அப்போ அவங்கள போடும்போது வந்து இவங்களே திமுக அதிமுக உள்கையா தான் போவாங்களே தவிர மோடிய வளர்த்து மோடியை ஒரு லீடர் ஆக்கி தன் சமூகத்துல மோடிய பெருசுப்படுத்துறதுல போக மாட்டாங்க சோ எல்லாம் தெரிஞ்சு இங்க வந்து அருந்ததியரை போட்டா இருக்க இடத்துல கொஞ்சம் பெட்டரா நமக்கு வருங்கிற அடிப்படையில் அவங்க செய்திருக்காங்க அதாவது வராத ஓட்டுக்கெல்லாம் மோடியும் அமித்ஷாவும் அரசியல் பண்ண மாட்டாங்க அந்த ஓட்டு எந்த அளவுக்கு வருங்கிறத பார்த்து பக்குவமா தான் அவங்க செய்வாங்க அதுல எந்த ஏரியாவில யாரை பயன்படுத்தினா கரெக்டா இருக்குன்னு கரெக்டா பண்ணக்கூடிய ஆளுங்க நீங்க யார் எதிர்பார்ப்பீங்களா தமிழ்நாட்டில் ஒரு அருந்ததியரை பாஜக மாநில தலைவரா போடுவாங்கன்னு அது தெளிவா அடிச்சுட்டாங்க பாருங்க மோடியும் அமித்ஷாவும் அந்த அளவுக்கு அவங்க வந்து துல்லியமா இந்தியா ஒரு மேப்பா வச்சு எங்கெங்க என்ன நடந்தது இந்தியாவில காமராஜர் தோல்வி எப்படி அதே மாதிரி ஒரு தோல்வி நமக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த இடத்துல கோலி சத்ரியாச ஆர்கனைஸ் பண்ணி ஒரு கோலி சத்ரியா வந்து பிரசிடென்ட் ஆக்குனாங்க ராஜீவ்காந்திக்கு எதிராக விபி சிங் திரண்ட மாதிரி ஒரு ராஜ்புட் திரண்டக்கூடாதுங்கிறதுக்காக யூபி இமாச்சல் உத்தரகாண்ட் இங்கெல்லாம் வந்து ராஜ்புட்டை சீஃப் மினிஸ்டர் ஆக்குனாங்க அப்படி அவங்க எல்லாமே வந்து கடந்த கால அரசியல்கள் எப்படி அரசியல் நகருங்கிறதெல்லாம் பார்த்துட்டு போறதுனால தாங்க இன்னைக்கு இந்தியாவில் உப்பாரம் மிக்காரம் இல்லாத அளவுக்கு நிற்கிறாங்க கருணாதே சொல்லியிருக்கிறாரு நெருக்கடியான புகழ் பெற்றுட்டீங்கன்னு
கருணாநிதி சொல்லியிருக்கிறாரு. நான் வந்து 2024 நெஹ்ருவையும் தாண்டி மோடி புகழ் போடுவாருன்னு நான் அதை ஒரு கருத்தா நான் உங்க முன்னாடி சொல்றேன். ஆர் எஸ் பாரதி இன்று காலை அதிகாலை கைது செய்யப்பட்டிருக்கார். இந்த பட்டியல் சமூக மக்களுக்கு அவங்க உயர்நிலைக்கு வர்றதுக்கு நாங்க தான் காரணம், அது திராவிட இயக்கம் போட்ட பிச்சைன்னு சொன்னதுக்காக அந்த எஸ்சி எஸ்டி ஆக்ட் மூலமா அவரை கைது செஞ்சு ஜாமீன் கிடைச்சிருக்கு, எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல அது அப்பவே அவர் சொன்னது தப்புன்னு நம்ம அவர்கிட்ட சொன்னோம். அண்ணாவே சமூகநீதி ஒன்றும் பண்ணல, சமூகநீதி சூறையாடல் அண்ணா பண்ணாரு, விவாதத்துக்கு தயாரான்னு அந்த மதுரை எம்பி தயாராஜனையும் ஆர் எஸ் பாரதியும் நான் சவால் விட்டேன், வரமாட்டாங்க. ஏன்னா நான் சொல்றது உண்மை. திமுக எல்லாருக்குமான கட்சி, காங்கிரஸ் எல்லாருக்குமான கட்சி, பிஜேபி எல்லாருக்குமான கட்சி, அப்படிதான் ஒரு கட்சியை நம்ம பார்க்கணுமே தவிர நான் இந்த ஜாதிக்கு அது பிச்சை போட்டுன்னு சொல்றதெல்லாம் தப்பு. அந்த சத்யவாணி முத்து வந்து போர் பாலிட்டிக்ஸ் பண்ணனால தானே அண்ணா சத்யவாணி முத்துங்கிற தலித் லீடரோட போர் பாலிட்டிக்ஸ்க்கு அண்ணா ஈல்ட் ஆனார்ல, பவர்ஃபுல்லா சத்யவாணி முத்து பேசுனதும் நீ சொல்ற சரிதாமணி இறங்கி வந்தார்ல, அப்போ அந்த கட்சி யார் பிச்சை போடுறது? அண்ணாவை மிரட்டி காமராஜ் சிலை வச்சவங்க சத்யவாணி முத்து. இதெல்லாம் அன்னைக்கு வரலாற்று மோசடி பண்ணக்கூடிய மோசடி பேர்வழிகள் வந்து மறைக்கலாம், பட் இது உண்மை. நான் சொல்லும் போது வந்து என்ன கண்டுக்காம போயிருவாங்களே தவிர நான் சொல்றது உண்மைங்கிறது அவங்களுக்குமே தெரியும். எந்த கட்சினாலும் வந்து எல்லாரும் பார்ட் அண்ட் பார்சலா ஒரு பார்ட்டி தான். அப்படி இருக்கும்போது இந்த ஜாதிக்கு இந்த கட்சி செய்து அந்த ஜாதிக்கு சொல்றதுங்கிறதெல்லாம் வந்து ஒரு தவறான பழக்கம். அது வந்து ஒரு மேட்டிமை வாதம். அந்த வாதத்துக்கு வந்து இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இவரை கைது பண்ணி ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறாரு. அதுல வந்து சில ப்ரொசீஜர் இருக்கலாம் என்ன இருக்குதுன்னா, இவ்வளவு டிலேயா கைது பண்ணிருக்க வேண்டியது இல்லை, ஃபர்ஸ்ட்லயே கைது பண்ணிருக்கணும். அவரு ஓபிஎஸ் மீதும் எஸ்பி வேலுமணி மீதும் சில புகார்கள் எல்லாம் கொடுத்திருக்காரு. அந்த புகார் அவர் வந்து மேலும் அவர் வந்து இது பண்றதுக்காக பயப்படுத்துறதுக்காக தான் உடனடி என்னைய கைது பண்ணிருக்காங்கன்னு அவரே சொல்லிட்டு போயிருக்காரு, பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னாரு. என்னை காலையில கைது நடந்திருக்கு. நேற்று தினத்தந்தி தொலைக்காட்சியில நான் ஒரு பேட்டி சொல்றேன், அதுல உள்ள டிபேட்ல சொல்றேன், 80% பரையர் சமுதாயம், தலித் சமுதாய மக்கள், திருமாவளவன் சமுதாய மக்கள் வந்து திமுக காங்கிரஸ் விடுதலை சுத்தியல் கூட்டணிக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொன்னேன். எப்படி சொன்னோம்னா, திமுகவுக்கு பேசிக்கா ஓட்டு போடக்கூடிய ஒரு 30-40% தலித் மக்களும், அண்ணா திமுகவுக்கு ஜெயலலிதா உயிரோடி இருக்கும் போது ஓட்டு போட்ட தலித் மக்களும், திருமாவளவனுக்கு ஓரளவு ஓட்டு போடக்கூடிய தலித் மக்களும், திருமாவளவன் ஒரு கேட்லிஸ்ட் போல் சாட்டு பயன்பட்டு ட்ரெடிஷ்னல் திமுக தலித்து, ஜெயலலிதா தலைமை ஏற்றுக்கிட்ட தலித்து, திருமாவளவன் கூட பயணம் செய்த தலித்துன்னு 80% தலித்து வந்து வட மாவட்டங்கள்ல ஓட்டிருக்காங்க. இது கிரவுண்ட் லெவல் ஸ்ட்ராட்டஜிஸ்டான எடப்பாடி பழனிசாமிக்கு மிக நல்லாவே தெரியும். அப்ப 80% தலித்து இன்னைக்கு வந்து தலித்துகளோட எண்ணிக்கை வந்து எக்கச்சக்கமா போயிட்டு, காமராஜ் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆனது வந்து ப்ரொபோர்ஷனேட்டா தலித்துகளுக்கு வந்து ரெசர்வேஷன் கொடுத்தாப்புல, அண்ணா சீஃப் மினிஸ்டர் ஆனது அது கொடுக்கல, அல்வா கொடுத்துட்டாரு, கருணாநிதி தான் வந்து திரும்ப 2% கொடுத்து 18% கொடுத்தாப்புல. இன்னைக்கு தலித்தோட பாப்புலேஷன் 25% இருக்கும் தமிழ்நாட்டுல. அந்த கருணாநிதி கொடுத்த 18 பிறகு அவங்களுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா யாரும் கொடுக்கல, என்றாலும் காமராஜ் கொடுத்தாரு, கருணாநிதி கொடுத்தாரு, அண்ணா கொடுக்கல. இது வந்து வரலாற்று ரீதியான உண்மை. இன்னைக்கு அவங்க பாப்புலேஷன் 25% இருக்கும். அப்படி இருக்கும்போது வட மாவட்டத்துல மேல் அடர்த்தியா இருக்கிறாங்க, அவங்க 80% திமுக விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் கூட்டணிக்கு ஓட்டு போடுறாங்கன்னா இதை உடைக்காம வட மாவட்டங்கள்ல எடப்பாடி பழனிசாமியால எதுவும் பண்ண முடியாது. அப்போ இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதை எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்துறாரு நான் கருதுறேன். இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த பட்டியல் சமூக வாக்குகளை பெறுவதற்காக, அவங்க அந்த மக்களை கவருவதற்காக ஆர் எஸ் பாரதியை திட்டமிட்டு கைது செய்திருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுமா என்ன? ஆர் எஸ் பாரதி தப்பு பண்ணிருக்காரு நம்ம பேசியிருக்கோம்ல, இப்பதான் நம்ம பேசிருக்கணும், அந்த உடனே கைது பண்ணிருக்கணும். தாமதமான ஒரு கைது நடவடிக்கை நீங்களே சொல்றீங்க, அதைத்தானே நான் பொருத்தி சொல்றேன். 80% தலித் மக்கள் வந்து திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஓட்டு போட்டிருக்கும் போது, தலித்துகள் ரொம்ப அடர்த்தியா வட மாவட்டத்துல இருக்கும் போது அதை உடைக்காம எப்படி வடக்க ஜெயிக்க முடியும்? சோ எடப்பாடி மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட், யாரால எவ்வளவு ஓட்டு வந்து எவ்வளவு ஓட்டு போச்சு, யார் யாருக்கு எவ்வளவு ஓட்டு விழுந்திருக்கலாம் ரொம்ப நல்லா துல்லியமா தெரிஞ்சது. அதனாலதான் அவர் எடப்பாடி போன்ற ஒரு இடத்துல இருந்து சிறிய எண்ணிக்கை ஜாதி அங்க இருந்து பெரிய அளவுல வந்து அரசியல் பண்ணி ஜொலிக்க முடியுது, அவருக்கு எல்லாமே தெரியும். அந்த சூழ்நிலையில இந்த 80% மீண்டும் திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் அணுகி போச்சுன்னா எப்படி அதிமுக அங்க ஜெயிக்க முடியும்? நீங்க ஓட்டிங் பேட்டர்ன் பாருங்க, ஜெயலலிதாவுக்கு போட்ட தலித்துகளும் திருமாவளவன் ஒரு கேட்டலிஸ்ட் போல்சாட்டு வந்து ஸ்டாலினுக்கு போட்டுட்டாங்களே, ஸ்டாலினுக்கு ஏற்கனவே திமுக போட்டவங்களும் போட்டிருக்காங்க, திருமாவளவனுக்கு உள்ள ஓரளவு ஓட்டு விழுந்திருக்கு, ஜெயலலிதாவுக்கு போட்ட தலித்து ஓட்டுகள்லாம் அப்படியே திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை போயிட்டும் போது அதை உடைக்காம எப்படி அதிமுக அங்க ஜெயிக்க முடியும்? இது இதை புரிஞ்சுக்கிட்டாரு சுனில் போன்றவங்க எல்லாம் எடப்பாடி கிட்ட போய் சேர்ந்த சூழ்நிலை, அவங்களும் இந்த உண்மைகளை வந்து சுனில் போன்றவங்களுக்கு நல்லா தெரியும், அவங்களும் எடப்பாடி கிட்ட எடுத்து சொல்லியிருக்கலாம். ஈவன் ஓவர் த ஹெட் ஆஃப் சுனில், எடப்பாடியே களத்திறந்து வந்தவர், அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும் இந்த விஷயங்கள்லாம். இல்ல திட்டமிட்ட கைதான்றது உங்களுக்கு ஏதாவது தெரியுதா இல்லையா? எங்க அவர் தப்பு பண்ணிட்டாரு, அஃபென்ஸ் பண்ணிருக்காருங்கதான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறேன். அவர் அந்த அஃபென்ஸ் பண்ணிருக்க கூடாதுங்க. அவர்கிட்ட வந்து தலித்துக்கு இவர் என்னங்க பிச்சை போடுறது? சமூகநீதி சூறையாடின அண்ணாவை சத்யவாணி முத்து எதிர்த்து போர் பொலிட்டிக்ஸ் பண்ணி அண்ணாவை சரண்டர் பண்ணாங்க சத்யவாணி முத்து, அது உண்மைங்க. அப்ப இவர் எப்படி அந்த வார்த்தையை பேசலாம்?
அதைத்தானே நான் கேட்டுட்டு இருக்கிறேன். பட் கைது பண்ணது சரி, பட் டிலேயா கைது பண்ணதுல உள்ளோக்கம் இருக்குங்கிறத சொல்லலாம். திமுகவில் சமூக நீதி இருக்கா இல்லையா சார், ஒரே வார்த்தையில சொல்லிருங்க. இல்ல இல்ல, சமூக நீதிங்கிறது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்வையில பண்ணுவாங்க. வெற்றி பெறதுக்கு தான் ஒரு அரசியல். இந்த 2016ல் திமுக வந்து ஜெயலலிதா வெள்ளாள கவுண்டர் தேவரை வந்து பேக்கிங் கம்யூனிட்டியா எடுக்கும் போது வன்னியரையும் முத்திரையரையும் திமுக பேக்கிங் கம்யூனிட்டியா எடுத்திருந்தா அப்ப திமுக வந்து நிச்சயமா வந்து 2016ல் வெற்றி பெற்றிருக்க முடியும். ஜெயலலிதா என்ன அரசியல் வீகம் பண்றாங்களோ அதுக்கு எதிர் வீகத்தை வந்து திமுக அன்னைக்கு செய்ய தவறிட்டு சீமான் பிரிக்கிற ஓட்டு கூட ஜெயலலிதாவுக்கு போகக்கூடிய ஓட்டு தான். அதுலயும் திமுக வந்து உண்மை நிலைமையே புரியல. ஆக ஸ்ட்ராட்டஜியில வந்து வெற்றி பெறுவதிலையும் வீகத்திலையும் வந்து ஜெயலலிதா மேல போயிட்டாங்க. ரெண்டு AK-47 வெள்ளாள கவுண்டர் முக்குலத்தோரன் எடுக்கும் போது நீங்க வன்னியர் முத்திரையர்னு எடுத்திருக்கணும். திமுக அது எடுக்காதனால 2016ல் தோல்வி அடைந்தது. இப்ப வந்து அதிமுக பிளவுபட்ட சூழ்நிலையில பல சக்திகள் வந்த சூழ்நிலையில திமுக ஒரு பெரிய கூட்டணியோட திமுக கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருக்குங்கிறது உண்மை. இணைப்பில் வந்து நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார். நன்றி.